வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் முஸ்தபா இசத். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மகாபலி ஸ்ரீவலயத்தில் 200 குடும்பங்களுக்கு காணி உறுதிகள். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் என்று பெலிசார் வேண்டுகோள். கொழும்பிலிருந்து வெளியேறும் 11 இடங்களில் தொடர்ந்தும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுப்பு. மன்னாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் உரிய சுகாதார முறைகளை பின்பற்றவில்லை என்று சுகாதாரத்துறையினர் தெரிவிப்பு. காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பஸ்ஸில் இருந்து 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்பு. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அறிமுகப்படுத்தப்பட்ட பார்க் அண்ட் ரைட் பஸ் சேவையின் முதல் கட்டம் கொட்டாவை மாக்குமுர பன்முக போக்குவரத்து மத்திய நிலையத்தை மையப்படுத்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பயணிகளுக்கு வசதியான பாதுகாப்பான பொது போக்குவரத்து பஸ் சேவையை வழங்குவதன் மூலம் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதே இதன் நோக்கமாகும். இது சூழல் மாசடைதல், கால விரயம் மற்றும் பயணிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற பயணிகளை ஏற்றிச் செல்ல சொகுசு பஸ்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. கட்டணம் சாதாரண பஸ் கட்டணத்தை விட 2 மடங்காகும். குறிப்பிட்ட பஸ் நிலையங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் குறுகிய நேரத்தில் குறித்த இடத்தை சென்றடைதல், நட்பு ரீதியான மற்றும் கவர்ச்சிகரமான போக்குவரத்தை வழங்குதல் ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும். பயணிகள் தங்கள் வாகனங்களை பன்முக மத்திய நிலையத்திற்கு சொந்தமான வாகன தரிப்பிடத்தில் இலவசமாக நிறுத்தலாம். திட்டத்தின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தரிப்பிட வசதியை விரிவாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 6 மணி முதல் 8 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை போக்குவரத்து இயங்குகின்றன. காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை பஸ் சேவை இடம்பெறும். ஒரு நாளைக்கு 64 பயணங்கள் மேற்கொள்ளப்படும். வாகன ஒழுங்குறுத்துகை, பஸ் போக்குவரத்து சேவைகள் மற்றும் ரயில் பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை இணைந்து பொது போக்குவரத்து சேவையை நடைமுறைப்படுத்துகின்றன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, இலங்கை போலீஸ், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு நகர சபை ஆகியன இதற்கு பங்களிப்பு செய்கின்றன. இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது மற்றும் பஸ் நேர அட்டவணை குறித்து அறிய போக்குவரத்து அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட விசேட செயலி அதாவது ஆப் குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளிக்கப்பட்டது. புதிய சேவைக்காக பயன்படுத்தப்படும் பஸ் வண்டியொன்றின் பயணம் செய்த ஜனாதிபதி அதன் வசதிகளை கண்காணித்தார். ஒரேஞ்ச் நிறுவனம் இந்த திட்டத்துடன் இணைந்ததாக பன்முக போக்குவரத்து மையத்தில் அமைந்துள்ள நிலையத்தை ஜனாதிபதி திறந்து வைத்தார். போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகுகே, ராஜாங்க அமைச்சர் திலும் அம்முகம, அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகாவலி சீவலயத்தின் 200 விவசாய குடும்பங்களுக்கு நேற்று காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர் சமல் ராஜபக்சவின் தலைமையில் நிகழ்வு தஹியதகண்டியவில் இடம்பெற்றது. சரியான விவசாயிகளுக்கு சரியான பாதை என்ற துணைப்பொருளின் கீழ் விவசாயிகளுக்கு தெளிவூட்டுவதற்காக அந்த பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வேலை திட்டத்துடன் இணைந்ததாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விவசாய உபகரணங்களும் இதன்போது வழங்கப்பட்டன. பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்படும் கிணறுகள் மற்றும் வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக காசோலைகளும் வழங்கப்பட்டன. உள்ளூர் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார். ராஜாங்க அமைச்சர்களான ஸ்ரீபால கம்லத், தேனுகோ விதான கமகேவும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். ஏறாவூர் தாமரைக்கணி பிரதேசத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வீதி அபிவிருத்தி பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் அமர்கீர்த்தி அத்துக்கூரள தலைமையில் இடம்பெற்றுள்ளன.
இதற்கான நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் கட்சியின் செயற்பாட்டாளர் NMM சுஹைப் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய 100,000 கிலோமீட்டர் வீதிகளை அமைக்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் ஏறாவூர் தாமரைக்கேணி பிரதேசத்தில் 3 வீதிகள் கான்கிரீட் இடப்பட்டு புனரமைக்கப்படும். அமைச்சர் ஜான்சன் ஃபெர்னாண்டோவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முறை சட்டத்திற்கு முரணானது என கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமைச்சர் ஜான்சன் ஃபெர்னாண்டோவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த எதிர்மனுவை ஏற்றுக்கொண்ட மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை இன்று வழங்கினார். சத்தோச நிறுவனத்தின் 153 ஊழியர்களை நீக்கி அவர்களை அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தியதன் ஊடாக அரசாங்கத்துக்கு 4.5 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக தெரிவித்து, கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ஜான்சன் ஃபெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்களினால் வழங்கிய எழுத்து மூல அனுமதி நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் அதனை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என அடிப்படை எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ஜான்சன் ஃபெர்னாண்டோவை குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்குமாறு அவரின் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார். வழக்கை விசாரித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அமைச்சர் ஜான்சன் ஃபெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் உப்புவெளி நகர கடவத்தசர பிரதேச சபையின் நிர்வாக அதிகாரத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தன்வசப்படுத்தியுள்ளது. ஆரம்பம் தொடக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பே இதன் அதிகாரத்தை தக்க வைத்திருந்தது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி கடவத்தசர பிரதேச சபையின் புதிய தலைவராக RATSD ரத்நாயக்க இன்று கடமைகளை ஆரம்பித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் 13 உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகின்றன. உப்புவெளி நகர கடவத்தசர பிரதேச சபைக்கு 21 உறுப்பினர்களை கொண்டது. 2018 இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 7 ஆசனங்களை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியது. பிரதேச சபையின் கடந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் 2 முறை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்புடன் 12 வாக்குகளை பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு 10 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 5 பேருடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 பேரும் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 பேர் EPDP தமிழ் சமூக ஜனநாயக கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு ஆதரவாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 44,259 உயர்வடைந்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைந்த 480 பேர் நேற்றைய தினம் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். 6,901 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மினுவாங்குட பாலியகுட கொத்தனியுடன் தொடர்புடையோர்களின் எண்ணிக்கை 47,105 காணப்படுகிறது. இவர்களுள் 40,989 பேர் குணமடைந்துள்ளார்கள். COVID-19 தொற்றுக்கு உள்ளான மேலும் 670 பேர் நேற்று இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் 663 பேர் பாலியகுட கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள், 7 பேர் சிறைச்சாலை கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நேற்றைய தினம் 14,565 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி இதுவரை நாட்டில் மொத்தமாக 14,56,260 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதான தொற்று நோய் பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஹங்கல்ல சீதாவாக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டுள்ளது. அவருடன் நெருங்கி பழகிய குடும்ப உறுப்பினர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேச சபை உறுப்பினர் அண்மையில் இடம்பெற்ற பிரதேச சபையின் மாதாந்த பொது சபை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டார், சவுதி அரேபியா, கொரியா, ஓமான், மாலைத்தீவு மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து 645 பேர் இன்றைய தினம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பியுள்ளனர்.
உள்ளனர். இவர்கள் அனைவரும் ராணுவ தனிமைப்படுத்தல் பாத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஜோர்டான் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 164 பேர் மாத்தல ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பியுள்ளார்கள். COVID-19 தொற்றுக்கு உள்ளான மேலும் 4 பேர் நேற்று உயிரிழந்தனர். இவர்கள் தும்மல சூரிய, கல்கமுவ, காலி மற்றும் கொழும்பு 13 ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். 47, 53, 57 மற்றும் 72 வயதுடையவர்களே உயிரிழந்துள்ளனர். மேல்மாகாணத்திலிருந்து வெளியேறுவோருக்கு 11 இடங்களில் ஆன்டிஜென் பரிசோதனை செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் 326 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது கொரோனா தொற்றுடைய 7 பேர் இனம் காணப்பட்டதாகவும் அவர்களுடன் நெருக்கமானவர்களை தேடும் நடவடிக்கை தற்சமயம் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் சுகாதார வழிமுறைகளை பேணாது மேல் மாகாணத்திற்கு வெளியே உள்ள பிரதேசங்களில் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதன்படி இதுவரை மொத்தமாக 2514 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் COVID-19 தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்கள் சுகாதார நடைமுறைகளை சரியாக முறையில் பின்பற்ற தவறியதன் காரணமாக அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி வினோதன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் மேலும் 3 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இவர்களுள் 2 நபர்கள் மன்னார் பசார் பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் பணியாற்றுபவர்கள் எனவும், 4வது தொற்றாளர் பஸ் நிலைய பகுதியில் அமைந்துள்ள புடவை விற்பனை நிலையத்தில் பணியாற்றுபவர் எனவும் அடையாளம் காணப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் ஜனவரி மாதம் தொடக்கம் தற்போது வரை 21 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை கடந்துள்ளது. தற்சமயம் கொரோனா தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,04,775 காணப்படுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,36,34,63 உயர்வடைந்துள்ளது. அதிக மரணங்கள் அமெரிக்காவில் பதிவாகியுள்ளன. அங்கு 3,97,994 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,38,48,410 காணப்படுகின்றது. வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கான 1.9 டிரில்லியன் நிதி வழங்கப்படும் என புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பொலிவியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஈசோ மொராலேசிற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. எனினும் அவரது நிலைமை பாரதூரமாக இல்லை என சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. பொலிவியாவில் தற்சமயம் 1,75,000 அதிகமானோர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9,500 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றின் 2வது அலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்பெயினில் அதிகளவிலான கொரோனா தொற்றாளர்கள் கடந்த புதன்கிழமை இன காணப்பட்டனர். 38,000 பேர் இவ்வாறே ஒரே நாளில் இன காணப்பட்டுள்ளனர். பிரேசிலில் கொரோனா தொற்றின் புதிய திரிவு இன காணப்பட்டுள்ள நிலையில் தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு அந்நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்க தயாரான செய்திகள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தொற்றின் ஆரம்பம் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக சீனா சென்றுள்ள உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட பரிசோதனைக் குழு தற்சமயம் வூகான் நகருக்கு சென்றுள்ளது. இவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் சில வைத்தியசாலைகளில் கடும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமேசன் வடாந்திர பகுதியிலிருந்து வைத்தியசாலைக்கான ஆக்சிஜனை விநியோகிப்பதற்கு பிரேசில் ராணுவத்தினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கல்முனையில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கான உதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றன. கல்முனை 11 கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களுக்கான 2 கட்ட நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலாளர் MM நசீர் உட்பட அரசு உத்தியோகத்திற்கு பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது 3,417 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
முடக்கப்பட்டுள்ள காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் தொடர்ச்சியாக வைத்திய பரிசோதனைகள் இடம்பெறுவதுடன் வைத்திய பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எட்டப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருவதுடன் 3 நாட்களுக்கு ரிபிட் ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் அடிப்படையிலேயே காத்தான்குடி பிரதேசத்தை முடக்கத்திலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னேறிய மற்றும் கவுடுள்ள குளங்களின் 2 வான்கதவுகள் வீதம் திறக்கப்பட்டுள்ளன. பிரதேசத்தில் நிலவும் அதிக மழை காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய 29 குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் அதிக மழை பெய்யுமாயும் மேலும் பல குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கு காரணமாக மகாவலி எல் வலயத்தின் பல தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெளியுய பிரதேசத்தின் சகல குளங்களும் தற்சமயம் நிரம்பி வழிவதாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் எல் வலய காரியாலயம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பிரதேசங்களில் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி அரியமாடு குளத்தின் கீழ் செய்கை பண்ணப்பட்ட நெற்செய்கை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. நெற்செய்கை அறுவடைக்கு தயாராகிய நிலையில் வெள்ள நீர் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வான்கதவுகள் திறக்கப்பட்டு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் உள்ள வயல்நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்திலும் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை காரணமாக அக்கறைப்பற்று சிறிய கலப்பு ஊடான சின்னமுகத்துவாரத்தின் வழியாக வெள்ள நீர் கடலில் சங்கமிக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பலவற்றிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. ஓட்டமாவடி கோரலை பற்றி மத்திய வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் பெரும்பாலான தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு நகரிலும் அடைமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணி தொடக்கம் இன்று காலை 8 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் மட்டக்களப்பு நகரில் 125 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டது. நேற்று கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வாகரையில் வாழும் ஆதிவாசி மக்களும் வீடு தெய்வத்திற்கு பூஜை வழிபாடுகளை நடத்தியுள்ளனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சன்குளம் பகுதியில் வசிக்கும் ஆதிவாசிகள் வீடுவ தெய்வத்திற்கு படையலிட்டு பூஜை வழிபாடுகளை நடத்தியுள்ளனர். குஞ்சன்குளம் பிரதேசத்தில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் மற்றும் நாககன்னி அம்மன் ஆலயம் ஆகியவற்றில் ஆதிவாசிகள் தமது வீடுவ தெய்வத்தினை வைத்து வழிபாடுகளை நடத்தியுள்ளனர். இதில் ஆதிவாசிகள் தமது வேண்டுதலை நிறைவேற்றும் முகமாக பூப்பட்டியில் பொன்னாவரை பூ வைத்து துணிகளை காணிக்கையாக வீடுவ தெய்வத்திற்கு படைத்து ஆசி பெற்றுக் கொண்டனர். இதனை ஆதிவாசிகளின் சமய தலைவர் நடத்தி வைத்தார். பொங்கலுக்கு பதிலாக காட்டு பொன்னாவரை பூ வைத்து வேடுவ தெய்வத்தை மகிழ்வித்து வழிபாடுகளை நடத்தி வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட ஆதிவாசிகளின் தலைவர் என் வேலாயுதம் தெரிவித்தார். எங்களுக்கு ஒரு வரத்தை கேட்டு தைப்பொங்கல் தினத்திற்கு அடுத்த நாள் தமிழ் மக்கள் விவசாயத்திற்கு உறுதுணையாக நிற்கின்ற காளைகளுக்கு தமது நன்றிகளை தெரிவிக்கும் வகையில் பட்டிப்பொங்கலை கொண்டாடுகின்றனர். மழை வெள்ளத்திற்கு மத்தியில் அம்பாறை மாவட்டத்திலும் பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன.
மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் இன்று இடம்பெற்ற திருப்பலியுடன் இணைந்ததாக பட்டிப்பொங்கலுக்கான சிறப்பான வழிபாடுகள் இடம்பெற்றன. இத்திருப்பலியில் பாட்பண்ணையாளர்கள் தமது எருதுகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் கொரோனாவை நாட்டிலிருந்து நீக்க வேண்டியும் விவசாயிகளின் விளைச்சலை சிறப்பாக அமைய வேண்டும் எனவும் இத்திருப்பலியை ஆலய பங்குதந்தை ஜூட்ராஜ் அடிகளார் நடத்தி வைத்தார். மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. உழவர் தொழிலில் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எருதுகளுக்கு பொங்கல் படைக்கப்பட்டது. கண்டி ஒருத்தொடு பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நிலையத்திலும் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. நிலையத்தின் தலைவர் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது சூரிய பகவானுக்கு பொங்கலிடப்பட்டு படைக்கப்பட்டது. சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட பகுதிகளிலும் பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றுள்ளன. எருதுகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பொங்கல் நிகழ்வுகள் நடைபெற்றன. திருகோணமலை மாவட்டத்திலும் பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெற்றுள்ளன. கால்நடை வளப்பாளர்கள் அவர்களது வீடுகளிலும் விவசாய நிலங்களிலும் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வை நடத்தியிருந்தனர். தமிழரின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் ஏறு தழுவுதல் எனும் பெயரில் முற்காலத்தில் நடத்தப்பட்டு வந்து காலை அடக்கும் போட்டி பட்டிப்பொங்கல் தினமான இன்று தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தின் பாலமேட்டில் இடம்பெற்றது. 700 மேற்பட்ட காளை அடக்கும் வீரர்களும் 600 மேற்பட்ட காளைகளும் இதில் பங்கேற்றன. ஜல்லிக்கட்டு விளையாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் இவ்விளையாட்டை பெரும் ஆர்வத்துடன் விளையாடுவர். இம்முறை கொரோனா வைரஸ் காரணமாக சில கட்டுப்பாடுகளுடன் இப்போட்டி நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் இம்முறை 150 வீரர்களுக்கு மாத்திரமே கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பார்வையாளர்களும் 50 வீதமானவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காகித நகர் கிராம சேவையாளர் பிரிவில் காட்டு யானைகளின் தொல்லை காரணமாக விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மக்கிலானை, பள்ளிமடு, அடமையடி, வட்டவான், பரத்திச்சேரி ஆகிய விவசாய கண்ட நிலங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக காட்டு யானைகள் இப்பகுதிகளில் நடமாடி விவசாய செய்கைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன.
இப்பகுதியில் பெரும்போக வேளாண்மை அறுவடை இடம்பெறவுள்ள நிலையில் காட்டு யானைகள் வயல் நிலங்களுக்குள் உட்புகுகின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு வயலுக்குள் புகுந்த காட்டு யானை வயல்களை சேதமாக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து விவசாயிகள் வனஜீவராசிகள் அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து காட்டு யானைகளை விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பஸ்ஸிலிருந்து 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்றைக்கு அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளது. கொஸ்குடா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் அங்கொட லொக்கா என்ற போதைப் பொருள் வர்த்தகரின் உதவியாளரான லெடி என்பவரே இந்த கடத்தலை வழிநடத்தியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பஸ் பண்டை செலுத்த 27 வயதான சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பல்வேறு இடங்களில் போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பிளியந்தலை போகுந்தர வீரசிங்க மாவத்தை பிரதேசத்தில் அபாயகரமான வகையில் மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்ட 12 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிளியந்தலை போலீசார் இவர்களை கைது செய்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் சட்டவிரோதமாக மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை மொரட்டுவை மற்றும் கொகுவள பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை மகையங்கனி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கெப்ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சாரதி காயமடைந்துள்ளார். அதிக மழை காரணமாக வீதியில் இந்த வாகனம் வழுக்கியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. வலிவான இந்த பகுதியில் பாதுகாப்பு வேலி இல்லாமையால் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பிள்ளையார் கோவில் அருகில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஏறாவூர் பிரதேசத்தில் இருந்து கழுவாதலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது வர்த்தக நிலையத்தில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு எருவில் பகுதியில் சமுர்த்தி வங்கிகள் கணினி மயப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக எருவில் பிரதேச சமுர்த்தி வங்கி கணினி மயப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு தென் எருவில் பற்று பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் RPC திலக்கஸ்ரீ கலந்து கொண்டார். ஜெர்மன் முஸ்லிம் ஹெர்பன் அமைப்பின் ஏற்பாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இயற்கை அனர்த்தம் மற்றும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் தெரிவு செய்யப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புத்தக பைகள், எழுது கருவிகள் உட்பட பல உபகரணங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. கந்தலாய், முள்ளிப்புத்தானை, கிண்ணியா, மூதூர், தோப்பூர் ஆகிய பிரதேசங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிண்ணியா ஹசன் மௌலவி நட்பணி மன்றத்தின் அலிசா பவுண்டேஷன் இதனை முன்னின்று மேற்கொண்டது. அமைப்பின் பணிப்பாளர்களான சாஹிக் ஹசன், தாரிக் ஹசன் ஆகியோர் உதவிகளை வழங்கி வைத்தனர். கிழக்கு மாகாண கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் 2020 ஆண்டுக்கான இலக்கிய விழா விருதுகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண கலாச்சார அலுவலகத்தின் ஊடாக வருடாவருடம் நடத்தப்படும் மாகாண கலை இலக்கிய விழாவில் வெற்றியாளர்களுக்கு காசோலைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. கலாச்சார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இடைவெளி பின்பற்றப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கல்முனை கடற்கரை பள்ளிவாசலின் 199வது கொடியேற்ற நிகழ்வு நேற்று சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இடம்பெற்றுள்ளது. வைரஸ் பரவலுக்கு மத்தியில் சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டலுக்கு அமைய கொடியேற்ற நிகழ்வு மாத்திரம் நடைபெற்றுள்ளது. கல்முனை முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் டாக்டர் ஆசீஸின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கல்முனை பிரதேச செயலாளர் MM நசீர் அரசு பிரதிநிதியாக கலந்து கொண்டார். இம்முறை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறவில்லை என்றும் அதனை ஒன்றுகூடல்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிவாசல் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களை ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை உத்தியோகபூர்வமாக நாளை முதல் முன்னெடுக்கப்படும். விமான நிலையத்தின் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். விமான நிலையங்களின் ஊடாக பொதிகளில் மிக சூட்சமமான முறையில் வெடிப்பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த மோப்ப நாய்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பயிற்சி அளிக்கப்பட்ட 20 மோப்ப நாய்கள் இவ்வாறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. செய்திகள் நிறைவில் சாராம்சம். மகாவலி சி வளையத்தில் 200 குடும்பங்களுக்கு காணி உறுதிகள். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் என்று போலீசார் வேண்டுகோள். கொழும்பிலிருந்து வெளியேறும் 11 இடங்களில் தொடர்ந்தும் ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுப்பு. பண்டாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் உரிய சுகாதார முறைகளை பின்பற்றவில்லை என்று சுகாதாரத்துறையினர் தெரிவிப்பு. காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பஸ்ஸிலிருந்து 18 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்பு. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. இத்துடன் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.